சொந்தமாக வீடு வாங்க போகிறோம், அந்த வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், ராயலாக இருக்கணும் அப்படிங்கிறத விட அந்த வீட்டில் நம்ம வாழ்நாள் முழுக்க வாழ போகிறோம் அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனேயே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கணுங்க. இந்த வீட்டை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகிற மாதிரி தோணுச்சு. மேபி சொந்த வீடு வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட பாசிட்டிவ் வைபாக இந்த வீடு அமையலாம் இல்லையா? வாங்க இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்ம வீடு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடு டோட்டலாக 2.5 செண்ட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து டியூப்ளெக்ஸ் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 3BHK இண்டிபெண்ட் வில்லாங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட், பட் நம்ம வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்பவே ஒரு டீசெண்டான லுக்கில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சைடில் டெக்ஸ்சர் ஒர்க், அதில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், நிறைய மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஷட்டிலான கலர்ஸ் யூஸ் பண்ணி டீசன்ட் லுக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு டபுள் டோர் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கார்டனிங் ஸ்பேஸ் இருக்குது. உள்ளே வந்ததும் நம்மளோட போர்டிகோ ஏரியா 17.5x13 அப்படிங்கிற பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வீட்டோட அவுட்டர் வால் ஃபுல்லாகவே செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் போர்டிகோ ஏரியாவிலேருந்து சின்ன பேசேஜ் வழியில் என்ட்ராகி வடக்கு பார்த்த மாதிரி நம்ம வீட்டோட மெயின் டோருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஜலமூலையில் நல்ல தண்ணிக்கு தனியாக, உப்பு தண்ணிக்கு தனியான்னு வாட்டர் சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நம்ம போயிட்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோருக்குமே சிம்பிள் அண்ட் எலகண்டான டிசைன் ஒர்க் பண்ணி ஹெவியான உட்டன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் உள்ள என்ட்ரான உடனே நம்மளோட பெரிய லிவிங் ஹால் 16x17 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு கிளாஸ்ட் விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்டர்லாக் டிசைனில் நமக்கு ரொம்ப மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி நிறைய ஸ்பாட் லைட்ஸும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்காக டோட்டலாக 3 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் சைட் வாலில் டார்க் க்ரீன் கலர் பெயிண்டிங் ஒர்க்கும், மற்ற எல்லா சைட்லேயுமே ஹாஃப் ஒயிட் கலர் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது இன்னுமே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லுக் க்ரியேட் ஆகுதுங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேர்ந்து 16x8 அப்படிங்கிற சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு சேம் டைப் ஆஃப் கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் தான். கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு லெதர் டைப் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம வெசல் வாஷிங் ஏரியாவுக்குன்னு சொல்லிட்டு அந்த சிங்க் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் டைல்ஸ்க்கு செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கிச்சனில் ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஷெல்ஃப் ஏரியா அண்ட் எல் ஷேப்பில் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. தென் டைனிங் ஏரியாவில் 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாஷ் பேஷின் வித் டேப் கனெக்ஷனும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கிச்சனோட டைரக்ட் ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு பெட்ரூம், அதாவது ஹால்லேருந்து என்ட்ராகிற மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கும் உட்டன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சின்ன பேசேஜ் வழியாக என்ட்ராகிற மாதிரி இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் 11x10. ஃப்ளோரிங் எல்லா ரூம்ஸுக்குமே ஒரே மாதிரியான ஃப்ளோரிங் டைல்ஸே சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு வால்லையும் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் ஒன் சைட் வாலில் மட்டும் டார்க் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் சைஸ்னு பார்த்தோன்னா 4.5x6 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் க்ளோசெட் டைப்புங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் அந்த கலர்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி டிசைன் ஒர்க் பண்ண செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. தென் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லிவிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க.
ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே லெதர் டைப் கிரானைட்டும் ஹேண்ட் ரெயில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைடு வாலில் பார்த்தோன்னா ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் பெரிய லிவிங் ஏரியா 16x20 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை விட இன்னும் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீலிங் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஷேப்பில் மல்டி கலர்ஸ் இருக்கிற மாதிரி சீலிங் டிசைன்ஸ், அதில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் சைட் வாலில் சிவில் ஒர்க்லேயே டிவி வால் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி பேக்ரவுண்ட் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது நம்மளோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 8x17 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் லைக் எல்லா ரூம் மாதிரியுமே. பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் வாலில் கிரே கலர், மற்ற எல்லா சைட்லேயுமே வந்து லைட் கலர்ஸ், ஹாஃப் ஒயிட். சின்னதாக ஒரு ஷெல்ஃப் ஏரியா அண்ட் மேலே லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 8x5.5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் க்ளோசட் டைப்புங்க. பாத்ரூம் ஃப்ளோரிங் கேண்டஸ்க்கு டைல்ஸ் அண்ட் பிரிக்ஸ் டிசைனில் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸ் வால் டைல்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட தேர்ட் பெட்ரூம், பட் கிங் சைஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 16x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற விண்டோஸ், லாஃப்ட் ஏரியா அண்ட் ஃப்ளோரிங் எல்லாமே சேம் லைக் மற்ற எல்லா பெட்ரூம்ஸ்லையுமே கொடுத்த மாதிரி தான். பெயிண்டிங் ஒர்க்கும் ஒன் சைடில் மட்டும் டார்க் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நமக்கு நிறைய ஸ்பாட்லைட் சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் சைடு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 8x4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. சேம் இதுவும் வெஸ்டர்ன் க்ளாசட் டைப்புங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், சேம் அதே மாதிரி டிசைனில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தோன்னா இந்த வீட்டில் எந்த சின்ன மிஸ்டேக் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ், ஃப்ளோரிங், சீலிங் டிசைன்னு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஹால்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வரோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது சின்னதாக ஒரு பால்கனி ஏரியா மாதிரியான ஒரு லுக் இருக்குங்க. இங்கேருந்தே நம்ம மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அண்ட் டேப் கனெக்ஷனும் இருக்குது. இதுக்கு மேலே வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரோட மெயின் ஐடி ஹப்னு சொல்கிற மாதிரியான சரவணம்பட்டி ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குங்க. டோட்டலாக 83 lakhs சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் மொபைல் நம்பர்ஸும் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.